விவசாயிகள் பாதிக்காத வகையில் தொழிற்பூங்காக்களுக்கு நிலம் கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக சட்டசபையில் கடந்த மாதம் 18ஆம் தேதி 2022-2023 ஆண்டுக்கான பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து மறுநாள் வேளாண் பட்ஜெட் தாக்கலானது. இந்நிலையில் பொது மற்றும் வேளாண் பட்ஜெட்டுகள் மீதான விவாதம் 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடந்து முடிந்தது. இந்நிலையில் தமிழக சட்டசபை இன்று மீண்டும் கூடியது. அதில் துறை வாரியாக மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் பல்வேறு கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்தனர். அந்த வகையில் தொழிற்பூங்கா நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, விவசாயிகள் பாதிக்காத வகையில் தொழிற்பூங்காக்களுக்கு நிலம் கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் திருவெறும்பூரில் புதிய பேருந்து வழித்தடத்தை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி துவங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தனியார் பள்ளிகளின் வாகனங்களை பராமரித்து இயக்க வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து நீட் விளக்கு தொடர்பான கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமரிடம் கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் ஜூலை 17ஆம் தேதி நீட் தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் தமிழக அரசு சார்பில் நீட் தேர்வுக்கான பயிற்சி தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாகவும், நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெறுவதற்கான சட்ட போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் எனவும் தெரிவித்தார். இரண்டு ஆண்டுகளாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறி கிராம மக்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே ராஜ புதுக்குடி பகுதியில் கடந்த 2 ஆண்டுகளாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக தண்ணீர் வழங்கப்படவில்லை, இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். நெல்லையில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் மதம் சார்ந்த திரைப்படத்தை வெளியிட மாவட்ட ஆட்சியர் தடை விதித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லையில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் தினமும் ஒரு படம் திரையிடப்பட்டது. அந்த வகையில் மார்ச் 27ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் எனும் திரைப்படம் திரையிட முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் இப்படத்தை திரையிட இந்துத்துவ அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து புகார் மனு அளித்ததால் மாவட்ட ஆட்சியர் படத்தை திரையிட தடை விதித்தனர். இதையடுத்து சர்வதேச திரைப்பட விழாவில் 5 விருதுகள் பெற்ற படத்தை தடை செய்தது வருத்தம் அளிப்பதாக அப்படத்தின் இயக்குனர் தெரிவித்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பகவதி அம்மன் கோவில் திருவிழாவையொட்டி பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். குளித்தலை அருகே கிருஷ்ணராயபுரத்தில் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி பக்தர்கள் பால் குடம் எடுத்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து முக்கிய திருவிழாவான தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் காவிரி ஆற்றில் புனித நீராடிய பக்தர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அக்னி சட்டி ஏந்தியும் குழந்தைகளை சுமந்தும் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். இவ்விழாவில் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலக நன்மை வேண்டி கோவை விளாங்குறிச்சி பகுதியில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் இருகூர் வீரப்பன் பம்பை இசை முழங்க பால்குடம் மற்றும் முளைப்பாரி எடுத்து நடனமாடியபடி திருவீதி உலா வந்தனர். வான வேடிக்கை முழங்க வெகு விமரிசையாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. கோவையில் உலக புகழ்பெற்ற அருள்மிகு வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவிலின் 7 மலைகளை கடந்து பக்தர்கள் காவடி எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. சேலம் ஜங்ஷன் ஜாகிர் அம்மா பாளையம் ஸ்ரீ காவடி பழனியாண்டவர் ஆசிரமத்தில் மகா கும்பாபிஷேக வைபவம் நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை காலையாக பூஜை மற்றும் ருத்ரம் திருமுறை பாரயாணம் நடைபெற்று இதனைத் தொடர்ந்து பூஜையில் வைக்கப்பட்டிருந்த தீர்த்த குடத்தை
சிவாச்சாரியர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து ராஜகோபுரத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். சீரடி சாய்பாபா, வெங்கடாச்சலபதி உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களின் கலசத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த வைபவத்தை காண சேலம் மாவட்டத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் 17ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் திருச்செல்வம் மற்றும் சேகர் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். இதில் இளங்கலை பட்டங்கள், முதுகலை பட்டங்கள் என மொத்தம் 953 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. அப்போது புத்தக வாசிப்பின் அவசியம், முயற்சி மற்றும் பயிற்சியின் அவசியம் குறித்து திருச்சி பாரதிதாசன் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் சேகர் எடுத்து கூறினார். இந்த விழாவில் கல்லூரி மாணவர்கள், மாணவர்களின் பெற்றோர் மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தாலுகாவில் கிராம நிர்வாக அலுவலர் ஒருவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்து வருவதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர். நாற்றம்பள்ளி தாலுகா பச்சூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கிராம நிர்வாக அலுவலர் கேசவன். இவர் அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்டு பல அதிகார துஷ்பிரயோகம் செய்து பலரது சொத்துக்களை அபகரித்து வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஆற்று மணலை தனது சொந்த தேவைக்காக பயன்படுத்தி வருவதாகவும் அவர் மீது புகார் தெரிவிக்கின்றனர். இவரால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனுவை அளித்துள்ளார். நாற்றம்பள்ளி தாலுக்கு திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டு பச்சூர் மாரியம்மன் கோயில் தெருவில் இருக்கோம். நாங்கள் பச்சூர் காலனியில் இருக்கிறோம். அதே பச்சூர் காலனியை சேர்ந்த விஓஓ கேசவன் என்பவர் வாணியம்படி தாலுகாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்போ ப்ரெசண்ட் கரண்ட்டுக்கு. அவர் வந்து எங்கள் பச்சூர் காலனியில் வந்து ரொம்ப அவரோட பணியை பயன்படுத்தி அராஜகம் பண்ணிட்டு வராரு. மணல் வந்து அவரோட ஓன் யூஸுக்காக மணல் வந்து அவர் எடுத்துக்கிட்டு இருந்ததை நான் வீடியோ ஆதாரத்தோடு நான் வந்து கலெக்டரேட்லேயும் மனு கொடுத்தாச்சு. விஓஓ கேசவன் என்பவர் நீர் ஓடைகள் எல்லாம் வந்துட்டு அபகரித்து வச்சுருக்காரு. புறம்போக்கு நிலம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த வில்லேஜில் அது எல்லாமே ஆக்கிரமித்து வச்சுன்னு இருக்கிறாரு. ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்குமே இருக்குது. இதை வந்துட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு அரசு ஊழியரே இந்த மாதிரி அலட்சியமாக பேசுனா எப்படிங்க ஐயா? இதுக்கான தக்க நடவடிக்கை சட்டப்படி என்னவோ அந்த சட்டப்படியான நடவடிக்கை தீர்வு காண. சென்னை செங்குன்றம் அருகே அமிர்தத்துளி சுகாதார நடைப்பயண பேரணி நடைபெற்றது. விளாங்காடுபாக்கம் ஊராட்சி தர்காஸ் பகுதியில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் தூய்மை பாரத இயக்கம் மற்றும் நீர் மேலாண்மை இயக்கம் சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி சரவணன் தலைமையில் இப்பேரணி நடைபெற்றது. விளாங்காடுபாக்கம் பகுதியில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோடை காலத்தில் குசி நீரை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. முன்னதாக ஊராட்சி பகுதியில் சுமார் 6000 மரக்கன்றுகள் நடப்பட்டது. இதில் அரசு அதிகாரிகள், ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர்கள், பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் குழந்தைகளை அழைத்து செல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள், வாகனம் இயங்கும் முன் ஓட்டுநர் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள், பள்ளி குழந்தைகளை பள்ளிக்கும் வீட்டிற்கும் அழைத்து செல்லும் பொழுது வாகன பணியாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் பள்ளி வாகனங்களில் பராமரிப்பு நிலை குறித்து அவ்வப்போது பள்ளி நிர்வாகத்திடம் ஓட்டுநர்கள் தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. சென்னை செங்குன்றம் அருகே புழல் ஒன்றியம் அழிஞ்சிவாக்கம் ஊராட்சியில் கலநீர் தர பரிசோதனை நடைபெற்றது. மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி சீரான குடிநீர் வழங்குதல் தொடர்பான கலநீர் தர பரிசோதனை ஆய்வு நிகழ்ச்சி அழிஞ்சிவாக்கம் பகுதியில் நடைபெற்றது. ஆய்வில் குடிநீர் தொட்டி சுத்தம் செய்யப்படுகிறதா, குடிநீர் குழாய்களில் சுத்தமாக சுகாதாரமான குடிநீர் வருகிறதா எனவும் தர ஆய்வு செய்தனர். ஊராட்சி மன்ற தலைவர் ஆஷா, கல்விநாதன் மற்றும் புழல் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முன்னிலையில்
திருவள்ளூர் மாவட்ட திட்ட இயக்குநர் ஜெயக்குமார், ஊரக வளர்ச்சி செயற்பொறியாளர் ராஜவேல் ஆகியோர் இந்த ஆய்வை மேற்கொண்டனர்.